ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல் செலெக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாக்கி பிராண்ட்லேருந்து மென்ஸுக்கு ப்ரீஃப் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டைல் நம்பர் பார்த்தீங்கன்னா FP22, பாப் கலர் கலெக்ஷன்லேருந்து வருது. ஸோ பாப் கலர் கலெக்ஷன்னா என்னென்னா, பிரைட்டான நியான் கலர்ஸ் தான் இந்த கலெக்ஷனோட ஹைலைட்டு. 1 மைல் தூரத்துலேருந்து பார்த்தாலும் இந்த பிரைட்டான நியான் கலர் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, த மேன் ஹூ மார்சஸ் டு தி பீட் ஆஃப் ஹிஸ் ஓன் ட்ரம், என்னோட நடக்கியத்தை தாளத்தை யார் அவங்களே போட்டுக்கிறாங்களோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்களாமா. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலிங்லேயும் மாடர்னான ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள அவங்க சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. யாரை பற்றியும் மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்காக இந்த கலெக்ஷன் ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் கோம்பு காட்டன் எலாஸ்டின் ஸ்ட்ரெச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சாஃப்டாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க சூப்பர் கோம்புடு காட்டன் கூட லைட்டாக ஸ்ட்ரெச்சபிளாக இருக்க எலாஸ்டினை கம்பைன் பண்ணி இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சாஃப்டான டியூரபிளான வேஸ்ட் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. லேபிள்ஸ் எதுவும் இங்கே இருக்காது. ஸோ நமக்கு ஃபுல் டே யூஸ் பண்ணாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து எக்ஸல் வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 339. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வேஸ்ட் பேண்டில் பார்த்தீங்கன்னா ஜாக்கி வேர்டை மட்டும் பாப் கலரில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்சைடு பார்த்தோம்னா இந்த பிரைட்டான நியான் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹை கட்டு, அதாவது சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு லெஸ் கவரேஜ் தான் இருக்கும். ஸோ பிக்னி ஸ்டைலிங்கில் இருக்கும். ஒரு மாடர்னான அவுட்ஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இன்னராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபில் இந்த பிரிண்டிங்ஸ்லேயே அங்கங்கே பாப் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க நல்ல லுக்காக இருக்குது. அஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்டில் டபுள் லேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலாஸ்டின் கம்பைன் பண்ணியிருக்கனால நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லாவே ஸ்ட்ராங்கான வெய்ஸ்ட் பேண்டு தான். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, பேக் சைட் வியூ, அதுக்கப்புறம் பேக் சைடில் இன்சைடு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் ஜாக்கி, கலெக்ஷன் நேம் பாப் ஸ்ட்ரெச்சு. எலாஸ்டின் கம்பைன் பண்ணியிருக்கனால இது ஸ்ட்ரெச் ஆகும், அதனால ஸ்ட்ரெச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லு. ஸ்டைல் நம்பர் FP22. சூப்பர் கோம்புடு காட்டன் எலாஸ்டின் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஏற்ற மாதிரி வாஷிங் கேர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். 40 டிகிரி செல்சியஸில் ஜென்டில் வாஷ் பண்ணணும், கையில் வாஷ் பண்ணால் நிழலில் காய வைக்கணும், சின்ன வாஷ் பண்ணால் லோடம் ட்ரை பண்ணிக்கலாம், ப்ளீச் பண்ணக்கூடாது, அயன் பண்ணக்கூடாது, ட்ரை க்ளீன் பண்ணக்கூடாது, சேம் கலர்ஸ் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைடு வாஷ் பண்ணணும். மேட் இன் இந்தியா தான். ட்ரெண்டிங்கை டெய்லியுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. ஒரு ஃபேஷனான கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஃபிட்டாக இருக்கும். ஸோ எவ்ரிடே வீர யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்னர் தான். ஸோ வாங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கலர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும், இந்த பிரிண்டிங்ஸ் மட்டும் வேரி ஆகிட்டே இருக்கும். பிளாக்ல பர்பிள் கலர் பிரிண்டிங்ஸு, ப்ளூவில் ப்ளூ கலர் பிரிண்டிங்ஸு, கிராஃபைட்டில் பர்பிள் கலர் பிரிண்டிங்ஸு, பிளாக்ல எல்லோ வித் கிரே கலர் பிரிண்டிங்ஸு, பிளாக்ல ப்ளூ கலர் பிரிண்டிங்ஸு, நேவி ப்ளூவில் ஆரஞ்சு கலர் பிரிண்டிங்ஸு, நேவி ப்ளூவில் டீல் ப்ளூ பிரிண்டிங்ஸு, நேவி ப்ளூ டீல் ப்ளூ பிரிண்டிங்ஸு, பிளாக்ல எல்லோ வித் கிரே கலர் பிரிண்டிங்ஸு, அப்புறம் ப்ளூவில் ஆரஞ்சு கலர் பிரிண்டிங்ஸ். எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.